சனகாதியருக்கு அருள் செய்த சதாசிவன். ஒரு சமயம் சனகர் முதலான முனிவர்கள் உமையோடு அமர்ந்திருக்கும் நீலகண்டன் முன் சென்று அவரை நமஸ்கரித்து, கரு விஷம் அறிந்தி உலகெல்லாம் காத்த கருணை வள்ளலே, எமக்கு அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தனர். ஈசன் அவர்களை நோக்கி மெல்ல சிரித்தபடி சொல்லலானார், கரிய நிறம் கொண்ட விஷத்தை அருந்துவதை விட கொடியது வாழ்க்கையாகும். அவ்வித பிறவி எடுப்பதை காட்டிலும் மிகவும் கொடியது தான் பெற்ற மக்களிடமும் தன்னுடைய வீடு, நிலம் மற்றும் அழியக்கூடிய பொருட்களின் மேலும் அளவுக்கு அதிகமாக பாசம் வைப்பதாகும். மெய் உணர்ந்த ஞானி இதனை நன்கு அறிவான். ஜீவன் முற்பிறவியில் நல்ல காரியங்களை செய்திருக்குமானால் சொர்க்கத்தை அடைந்து மகிழ்ந்து இருக்கும். தீய காரியங்களையே அதிக அளவில் செய்திருக்குமானால் நரகத்திற்கு சென்று சொல்லனா வேதனைகளுக்கு உட்படும். இரண்டும் சம அளவில் செய்திருக்குமானால் கடல் சூழ்ந்த இவ்வையகத்தில் மீண்டும் பிறவி எடுக்கும். உட்பிஷம், சுவேதசம், ஷராயுசம், அண்டசம் எனப்படும் நால்வகை பிறப்புகளுக்குள் ஜீவன் உட்படுகிறது. இவற்றுள் ஏதோ ஒரு வகையில் அது உலகிலேயே பிறவியை அடைகிறது. உபிஷத்தை தவிர மற்ற மூன்றும் அறுவகை கோஷம் ஏற்ற நல்ல உடலோடு விளங்கும். உதிரம், தோல், தசை, எலும்பு, மூளை, நினம் ஆகிய இந்த ஆறும் ஷட்கோஷம் எனப்படும். இத்தகைய ஆறும் சேர்ந்த உடம்போடு ஜீவன் அன்னையின் வயிற்றில் வந்து சேர்ந்திடும் போதும், பிறக்கும் போதும், வளரும் போதும், மூப்பை அடையும் போதும் துன்பத்தையே அடைகிறது. துன்பத்தை பெருக்கும் உடம்பிலே நுழைந்து பிறந்த ஜீவன் மறைகளில் சொல்லிய கர்மங்களை இனிதுடன் இயற்றி, ஹோமம் முதலிய கர்மாக்களை இயற்றி மீண்டும் பிறவாத தன்மையடைய முயற்சிக்க வேண்டும். தேவரானாலும் மாதவனானாலும் நான்முகனானாலும் பிறவி எடுப்பின் துன்பமே பொருந்தும். வித்தை என்று இரு வகைப்படும். அவை பரமவித்தை, பரவித்தை எனப்படும். பரமவித்தை என்பது நான்மறைகளை கற்று அவற்றால் அறியப்படுவதாகும். அதற்கு ஆறு அங்கங்கள் உண்டு. அறிவினால் ஒருவர் உணரப்படுவதற்கு பரவித்தை எனப்படும். கண் முதலான உறுப்புகள் ஏதும் இல்லாததாயும் கருத்துக்கு எட்டாததாகவும், கருப்பு சிவப்பு என்ற வர்ண பேதங்கள் ஏதும் இல்லாததாயும், குணங்கள் அற்றதும் மாசு மறுவற்றதும் தன்னை தவிர வேறு பொருள் இல்லாததாயும் விளங்கும் பரம்பொருளை அறிவது பரமவித்தை. பரம் என்றும் பரமன் என்றும் சொல்லப்படும் அந்த பரம்பொருள் ஒன்றே என்றும், உலகம் தன்னை படைத்து அழித்து ஒழிப்பது அப்பொருளே அல்லால் வேறில்லை என்பதையும் உணர வேண்டும். காரிய காரணங்கள் யாவும் ஆன்மாவின் கண்ணே அமரும் என்று அறிந்து கொண்டோர் அழிந்து போகும் இந்த உலக செல்வங்களை தவிர வேறு ஒன்று உண்டு என்பதை உள்ளத்தில் எண்ணி அதனில் மனதை செலுத்தி இன்பமுற்றிருப்பர். மனதை கண்களில் பொருந்த செய்தால் விழிப்பு உண்டாகும். மனதை கழுத்தில் நிலைப்படுமாறு செய்தால் கனவு நிலை அதாவது மயக்க நிலை ஏற்படும். நெஞ்சிலே பதிய செய்தால் புலன்கள் செயலற்று போகும். தன்மையாகிய கழுத்திலே கழுத்தி நிலை தோன்றும். உச்சியிலே ஒன்றிட செய்தால் சுத்த நிலை உண்டாகும். கர்மேந்திரியங்கள் ஐந்து, ஞானேந்திரியங்கள் ஐந்து, சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் ஆகிய நான்கு என்ற இவ்வனைத்தையும் கொண்ட ஆன்மாவுக்கு ஜீவாத்மா என பெயர். மேலே சொன்ன பதினான்குடன் இந்திரியமும் பதினான்கு வாயுக்களும் கொண்ட மனித உடலில் 72,000 நாடிகள் உள்ளனவாம். அன்னத்தின் மயமாய் விளங்கிடும் கோஷம் பூதான்மா. பிராணமய கோஷமாக விளங்குவது இந்திரியான்மா. மனோமய கோஷமாக விளங்குவது கால ஆன்மா. ஆனந்தமய கோஷம் முறையே உரைக்கப்படா நின்ற விஷயவான்மா. கற்றறிந்தோர் இவ்வாறு தெரிந்து உணர்வார்கள். கோடிக்கணக்கான கருமங்களை நாம் செய்தாலும் ஈசனை நாம் காண முடியாது.
தெளிந்த ஞானமுள்ள குருவை பணிந்து அவர் அருள் பெற்று கர்மங்கள் யாவையும் முடித்து சுத்த நெறியில் இருப்போமானால் ஈசனை காண முடியும். உயர்ந்த ஞானத்தை அடைவதால் இரு வினைகள் ஒழிந்து போகின்றன. வேறு எதனாலும் பிறப்பு இறப்பாகிற நோயை நாம் உதிர முடியாது. ஆகவே பிறவா பேரின்ப முக்தியை அடைய விரும்புவோர் முதலில் தெளிந்த ஞானத்தை பெறுவதே தங்கள் முயற்சியாக கொள்ள வேண்டும் என்பர். வர்ணாசிரம தர்மங்களை விதிப்படி அனுஷ்டிப்போர் பலனை எதிர்நோக்கி கர்மங்களை இயற்றுவோர் ஆகில் ஏற்படும் பலன்களை அனுபவிக்க மீண்டும் பிறக்க வேண்டிய துன்பத்துக்கு ஆளாகுவர். தெளிந்த ஞானமுடையவன் அந்த ஞானத்தால் கோபதாபங்களாகிற தீது செய்யும் குணங்கள் யாவையும் ஒழித்து விடுவானாம். துன்பங்களையே தருகின்ற பிறப்பு இறப்பாகிய இரு வினைகளும் அவனை தொடாது நீங்கி விடுகின்றன. ஆகவே அவனுக்கு வேறு உடல் வராது, முக்தியே வந்து அடைகிறது. ஞானம் பெறாது முக்தி அடைய முடியாது. அந்த ஞானத்தை சிறந்த தியானத்தால் அன்றி வேறு ஒன்றினாலும் அடைய முடியாது. காட்டு தீ காட்டிலே இருக்கும் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். அவ்வாறே உயர்ந்த ஞானம் ஒருவனுடைய மூவகைப்பட்ட கொடிய பாபங்களையும் வேரோடு சுட்டு பொசுக்கிவிடும். ஆகவே ஞானமே சிறந்த பதத்தை அளிக்கும் என்பதை நன்கு உணர வேண்டும். உந்திக்கு மேல் 12 அங்குலத்தின் முடிவில் மென்மையான தாமரை இருப்பதாக தியானிப்பதே ஞானத்தின் முதல் அங்கமாகும். அனிமா முதலான 8 சித்திகளும் அத்தாமரைக்கு இதழ்களாகும். அம்மலரின் மீது கோடி சூரிய பிரகாசமாய் அனைத்துக்கும் ஆதியாய் தனியாய் தெளிந்த பரஞ்சுடராய் ஈசன் உறைவதாக சிந்திக்க வேண்டும். அவ்விதமே உச்சியிலும் ஞான ஒளியாய் நினைவிற்கெட்டா பரம்பொருளாய் விளங்கும் ஈசனை தெளிவுடன் கண்டு அப்பெருமானின் திவ்ய வடிவில் தன்னையே மறந்து தன்னையும் ஈசனாக காண்பவர் கிடைத்தற்கரிய பேரின்ப வீட்டை அடைவர். பூமிக்கு சர்வனாகவும் புனலுக்கு பவன் என்றும் அக்னிக்கு ருத்ரனாகவும் காற்றுக்கு உக்ரனாகவும் ஆகாசத்துக்கு பீமனாகவும் சூரிய மண்டலத்துக்கு மகாதேவனாகவும் சந்திர மண்டலத்துக்கு ஈசானனாகவும் ஆன்மாவுக்கெல்லாம் பசுபதியாகவும் ஈசன் அஷ்டமூர்த்தியாக விளங்குகின்றார். பஞ்சபூதங்களால் ஆன இவ்வுடம்பின் திண்மை மண், வண்ணம் நீர், இயங்குதல் தீ, பிராணன் வாயு, வாயில்கள் ஆகாயம், முழந்தால் அளவு நிலம், தொப்புள் அளவு நீர், கழுத்தளவு தீ, நெற்றி வரை காற்று, அதற்கும் மேல் ஆகாயம், இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், பஞ்சபூதங்கள் பஞ்ச இந்திரியங்கள் அகங்காரத்தினோடு சேர்ந்த முக்குணங்கள் பஞ்சதன் மாத்திரைகள் மாயை ஜீவன் இவை அனைத்துமே பொய். பரம்பொருளே பொய்யின்றி இருந்து எவ்விடத்தும் நிலை பெறும். ஆகவே அதற்கு ஸ்தானு என்று பெயர் உண்டு. சூரியன் முதலான கிரகங்கள் அனைத்தும் மாதவன் உள்பட தேவர்கள் அனைவரும் செய்யும் காரியங்கள் யாவும் ஈசன் திருவுளப்படியே நடக்கின்றன. ஞானிகள் இதை தெளிவுற அமர்ந்து அறிந்திருப்பர். நல்ல காரியங்களை செய்வதன் மூலம் ஞானம் வந்து சேரும். அதனால் குழம்பாது தெளிவுற்ற அறிவு ஏற்படும். அதன் பின்னரே பரம வைராக்கியம் உண்டாகும். அதனால் யோகம் சித்திக்கும். யோகத்தின் மூலம் என்றும் அழியாத பேரின்ப வாழ்வை பெறலாம். இவ்விதம் அனைத்தையும் நன்கு உணர்ந்து பலன் தரா விஷயங்களில் மனதை ஓடவிட்டு காலத்தை வீணடிக்காமல் ஈசன் மலரடிகளில் சிந்தையை செலுத்தி அவர் அருள் பெற விழைய வேண்டும். ஆகவே இல்வாழ்க்கை விஷத்தை அருந்துவதையும் விட கொடியதாகும். இந்த வாராக ஈசர் சனகர் முதலானோருக்கு எடுத்து கூறி என் அருளால் தெளிந்த ஞானத்தை பெற்று கருவுட்புகுந்து மிக கலங்கி நாளும் கழிந்திடாது இன்புற்று இருக்கலாம் என்றார். இவ்வாறு ஈசன் கூறிய போது சனகர் முதலான மகரிஷிகள் அவரை நமஸ்கரித்து மகேஸ்வரா, விஷம் அருந்துவதிலும் கொடியது இல்வாழ்க்கை என சொன்னீர்கள். தாங்கள் உமையாளோடு இருப்பது என்ன என கேட்டனர். ஈசன் மெல்ல சிரித்தவாறு அவர்களை பார்த்து சொன்னார்,
சனகாதியர்களே, ஞானம் தியானம் இவற்றை அனுஷ்டிக்கும் ஆன்மாவிற்கு பந்தம் தீர்ந்திடுதல் உள்ளது. மாயையினால் இதை அறிந்தோன் பந்தத்தில் அகப்படாது தன்னை காத்து கொள்வான். தேவி வித்தை என்றும், ஸ்ருதி ஸ்மிருதி நிஷ்டை என்றும், ஞானசக்தி கிரியாசக்தி என்றும் கூறப்படுகிறாள். என்னுடன் அமர்ந்திருக்கும் தேவி என் உடலின் ஒரு பாகமே ஆவாள். முன்னர் ஐந்து முகத்தோடு என் முகத்திலிருந்து உதித்தவள் இவள். பின்னர் என்பால் கலந்தே உரைகின்றாள். இந்த சராசரங்களில் நிலவும் உலகங்கள் அனைத்தும் மாயா விகாரமே. இவ்விதம் சொன்ன ஈசன் உமையின் எழில் சேர் முகத்தை நோக்கினார். பார்வையின் மூலம் ஈசன் திருவுள்ளத்தை அறிந்த தேவி அன்று பகலிலேயே சனகாதியருக்கு மாயையை அகற்றி பிறவா பேரின்ப வீட்டை அடைய அருள் புரிந்தார். ஈசனே உமையாகவும் விளங்குகிறார். அவருடைய திருவருள் பெற்றே முக்தியை அடைய முடியுமே அல்லாது, கோடி கர்மங்கள் செய்தாலும் இறைவன் அருள் இல்லாது முக்தி கிட்டாது. விலங்கானாலும் பறவையானாலும் எலும்பில்லாத புழுவானாலும் மண்ணை தள்ளிக்கொண்டு வளரும் தாவரமானாலும் இறைவன் அருள் பெற்றே முக்தியை அடைய முடியும். இறைவன் திருவருள் பெற்று கிடைத்தற்கரிய முக்தியை அடைந்த உயிர்களின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவர் உலகில் யார் இருக்கிறார்கள்? அவர் பேரருளுக்கு பாத்திரமானவர் எத்தனை எத்தனையோ பேர். அவை ஒரு கணக்கில் அடங்குமா?